பாலபாரதிமம், அதாவது தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது இது என் ரிசல்ட் எங்க கொண்டு போய் முடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப நாளைக்கு பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? திரும்ப நம்ம வந்து ஆரம்பித்த இடத்துல இருந்தே கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு வந்துருவோமா? படிக்க போக வேண்டாங்கிற சூழலுக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமா ஒரு அச்சுறுத்தலா பார்க்க வேண்டியது இருக்கா? நிச்சயமா அப்படிதான் குடும்பங்கள்ல பாப்பாங்க, எதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள், ஆகவே அவங்க படிப்பை முடிச்சிருங்க அப்படின்னு தான் அவங்க பாப்பாங்க. ஆகவே வந்து இதை கடந்து இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில ஒரு பெண்ணை பற்றிய பார்வை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பாலின சமத்துவம் அப்படிங்கிறது போய் அவங்க ஒரு நுகர்வு பொருள், அதுதான் இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர்ல ரொம்ப வேகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. ஆகவே இது எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி சம்பவங்கள்னு சொல்ல முடியாது, குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இது இது அதிகரிப்பதற்கான காரணம் எது அப்படின்னு பார்த்தா இந்த பெண்ணை பற்றிய அந்த பார்வை தான். அப்போ இந்த பார்வை எந்த இடத்துல இருந்து எப்படி இது வந்து சமூகம் முழுவதும் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா இதற்கு உலக பொருளாதார சூழ்நிலைகள், வாணிகம் இதெல்லாமே அதோட இணைந்துதான் இருக்கு. அப்போ இவ்வளவு நவீனமான கால சூழ்நிலையில ஒரு பக்கம் பெண்ணுரிமை முன்னேற்றம் போயிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் பெண் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு ஆண் நான் ஆண் அதுதான் எனக்கு ஆகப்பெரிய தகுதி, ஆகவே என்னுடைய விருப்பத்தை நீ வந்து ஈடு செய்யணும். அதுல இருந்துதான் ஆசிரியரா பேராசிரியராங்கிறதல்ல, அவர் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் ஒரு ஆண் அப்படின்னு முன்னாடி நின்றுருக்காரு. அப்போ இந்த பார்வை இது தகர்க்கப்படணும், இது மாற்றப்படணும் அப்படின்னாக்கா கல்வி நிலையங்களில் மற்ற பல்வேறு துறைகளில் இந்த பாலின சமத்துவம் குறித்த ஒரு 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 சித்தாந்த ரீதியான கல்வியை நாம கட்டாயமாக எடுத்துட்டு போவோம். இப்போ பெண்கள் அமைப்புகள் அதை செய்யறோம், பெண்கள் அமைப்புகளும் போராட்டம் மற்ற நடவடிக்கைகளோட முடிச்சுக்கிறோம். ஆனா எந்த இடத்துல இந்த கல்வி சொல்லப்படுகிறது? குடும்பத்துல சொல்லப்படுதா? குடும்பத்துல ஆண் வேறு பெண் வேறு, ஆம்பளை பையனா ஒண்ணு பொம்பளை பிள்ளைனா ஒண்ணு, அப்படிதான் நம்ம நடத்துறோம். சமூகத்திலயும் அப்படிதான் வருது. அப்ப பெண் என்பவள் இப்ப நம்ம சகோதரிகள் சொன்னது மாதிரி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னே அவங்க வளர்க்கப்படுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எதுக்கு பிரச்சனை? நாளைக்கு அந்த பெண்ணுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த கல்லூரியில் படித்தேன் அப்படின்னு சொன்னா ஐயோ இது ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்குள்ள கல்லூரி, உங்க பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போகக்கூடிய நிலை உருவாகுமோ என்ற அந்த அச்சத்திலிருந்துதான் பெற்றோர்களும் இந்த பிரச்சனைகளை பார்ப்பாங்க. இல்ல இதெல்லாம் கொஞ்சம் மாறிட்டுதான் நீங்க நினைக்கலையா? இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா சரியா இருக்கும், இன்னைக்கும் அதே தான் தொடருது அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கும் அதே தான் தொடருது, ஆனா வெவ்வேறு வடிவங்களில் தொடருது. அவங்க வந்து வெளியில பழிச்சுன்னு சொல்லாத பெற்றோர்களா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் கவலை என்பது இருக்கதான் செய்யும். ஏன்னா இது பெண் குழந்தை, இதனுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு பெண்ணினுடைய மரணத்துக்கு பிற்பாடு வந்து ஒரு வாரம் ஒரு மாதம் கவலைப்படுறாங்க, அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளை தானே அது, அது கதி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்காக எதுக்கு நீங்க கவலைப்பட்டுகிட்டு இருக்கீங்க என்று முடித்து விடக்கூடிய பல மரணங்களையும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பெண்ணினுடைய நிலைமை அவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல பெருசாவெல்லாம் ஒண்ணு இல்லை. அப்போ பெற்றோர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கல்வி நிலையங்கள்ல அங்க வரக்கூடிய ஆசிரியர்கள், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஆண் ஆசிரியர் பெண்ணா வித்தியாசமே இல்லை, யாராக இருந்தாலும் அங்கு ஒரு சமத்துவ கல்வி என்பது கட்டாயமாக தேவை. இன்றைய கால சூழ்நிலையில் அது அவசியமாக தேவை. பெண்கள் வேலை செய்யக்கூடிய தளங்களிலும் அத்தகைய பார்வை, அத்தகைய கண்ணோட்டம், சித்தாந்தம் என்பது, அந்த கல்வி என்பது அவசியமாக தேவை. அப்போ இதை முன்னெடுக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுல எது பிரச்சனையாக வளர்கிறதோ அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பதற்குமான எதிர்கல்வியை நாம கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதனாலதான் தமிழ்நாடு அரசு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக எனக்கு வந்த புகார்களின் மீது அதில் என்ன உண்மை இருக்கோ அதன் மீது விசாரணை செய்து யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மாணவிகளும் நம்பிக்கையோடு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் பல தளங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கு. கல்வி நிலையங்கள்ல இது மாதிரி, அதாவது இயற்கைக்கு மாறான சில சம்பவங்கள், சில மரணங்கள் இதெல்லாம் நடக்குது. இயற்கைக்கு மாறான மரணங்கள், அது தற்கொலையாவும் இருக்கலாம், விபத்தாவும் இருக்கலாம், வேறவாவும் இருக்கலாம். அப்போ அதற்கு முன்பு என்ன நிலை, அதற்கு பின்பு என்ன செய்ய வேண்டும், இவையெல்லாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய
ஒரு தேவை உருவாயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு கால சூழல் அப்படி இருக்கு. கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்ப இல்ல. ஆகவே காலத்திற்கேற்றார் போல நாமளும் வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள்லயும் எந்த கல்வி இன்னைக்கு முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில தான் கலாச்சேத்ரா இந்த கல்லூரியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தில் தேசிய மகளிர் ஆணையம் கைவிட்டாலும் தமிழக மகளிர் ஆணையம் அதற்குரிய விவரங்களை அவங்க கலெக்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் இப்ப 2 பிரிவுகள்ல அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் அந்த பிரிவுகள்ல வழக்கு என்பது குற்றம் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்கள தேடிட்டு இருக்காங்க. கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். இன்னொன்னு, இதுவரைக்கும் வேடிக்கை பார்த்த ஒன்றிய அரசு இதுக்கு மேலையும் பேசாம இருந்தா அது அர்த்தம் கிடையாது. அது என்னன்னாக்கா அவங்க கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. அந்த மாநிலங்கள் தெளிவா சொல்றாங்க, அந்த 4 பேர் தான் பிரச்சனை, மற்றவங்களெல்லாம் அவங்க சொல்லல. அப்ப அந்த 4 பேர் மேல போடப்பட்ட பிற்பாடு நீங்க எதுக்கு பணியில வச்சிட்டு இருக்கணும், உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை ஒன்றிய அரசு செய்யணும். கல்லூரி மூடக்கூடாது, கல்லூரியை மூடக்கூடாது. கல்லூரியை மூடுனா அந்த பெண் குழந்தைகள் எங்க போவாங்க? இப்ப பெற்றோர்களையும் வர சொல்லி எதிர்காலத்தில் இப்படி நடக்காது, உரிய முறையில் பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை வழங்கி அந்த கல்லூரி தொடர வேண்டும். பாலபாரதி மேம், உங்களுடைய நிறைவான பார்வை ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ் மேம். ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்ப சமீபத்துல பிரதமர் கூட ஒரு பெண்களை பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து சொன்னார். இந்திய நாட்டினுடைய பெண்கள் ஆக்சிஜனை போன்றவர்கள், அதாவது வேற வாயுக்களை சுவாசிக்க முடியாது, ஆக்சிஜன் தான் சுவாசத்திற்கு பயன்படும். அப்படி சொன்ன பிரதமர் இருக்கக்கூடிய பாஜக கட்சி அரியலூர் மாவட்டத்துல ஒரு மாணவி பாதிப்பு அப்படின்ன உடனே ஆட்களை திரட்டி மதமாற்றம் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சாங்க. ஆனா கலாச்சேத்ரா இந்த கல்லூரியில இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, ஒரு அறிக்கை கூட அவங்க விடவே இல்லை. இதுல அவங்க மாணவிகள் பக்கம் நியாயம் கேட்கவே இல்லை. அவங்களோடு இணைந்து அதிமுக மாதிரியான பெரிய கட்சியும் அதோட தான் இருக்கு, அவங்களும் சட்டமன்றத்துல வாயே திறக்கல. ஆனா இதுல அரசியலும் இருக்கு, அரசியல் இருக்கு. அப்ப ஏன் பாஜக பேச மாட்டேங்குது, பேச மறுக்குது? ஏன் அதிமுக மாதிரியான கட்சி பெண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லி பெண்ணையே தலைவராக கொண்ட கட்சி ஏன் அது மௌனமா இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள அரசியல் இருக்கு. ஆனா இதையெல்லாம் கடந்து அந்த கல்லூரி மாணவிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் இது போன்ற பெண்கள் அமைப்பு, அனைத்து இந்திய ஜனநாயக மகாசங்கம், நம்முடைய சாந்தகுமாரி சகோதரர்களுடைய மாதர் அமைப்பு, எல்லா அமைப்புகளும் அவங்களோட நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நிச்சயமா அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்து இது போன்று நடக்காமல் பார்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகளும் ஒற்றுமையும் நமக்குள் தேவைப்படுகிறது என்பதை நான் நிறைவாக சொல்லி